இந்த மாதிரி ஒரு மேட்ச்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா இதுதான் ஃபார்மட், இப்படி தான் இருக்கணும் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. விஜய் சங்கரே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா யார் வேணா அந்த டீம் பண்ண பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நார்மலாக ஒரு ஃபார்மில் இருந்திருந்தார் அப்படின்னா ஒரு 120 மீட்டர் சிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். முடிஞ்சிச்சு நினச்சேன், 155 7 அப்படின்னு முடிஞ்சிச்சு. தம்பி அந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த அதிர்ச்சியிலேருந்து யாரும் மீறவே இல்லை. போஸ்ட்பஸாக பாலை வாங்கிட்டு வந்து போட்டு ஹேட்ரிக் எடுத்து மேட்சை மாற்றி கொடுத்தாங்க. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு தான் ஜெயிச்சாங்க. தனி மனுஷனா 99 ரன். வணக்கம் த பீப்புள்ஸ் டெஸ்க் மக்களே. ஸோ வெல்கம் டு த ஷோ டிஆர்எஸ். இன்னைக்கு வந்து நம்மளோட ஷோவில் நேற்று நடந்த ரெண்டு மேட்ச் பற்றி பேச போகிறோம். முன்னா நான் ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? தரமான ரெண்டு மேட்ச், நல்லா இருக்கேன். சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம் இதுதான் ஃபார்மேட், இப்படி தான் இருக்கணும் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ சூப்பரான ஃபர்ஸ்ட் அந்த முதல் மேட்ச்சு, அந்த அதோட பேட்டிங்லேருந்தே வருவோம். அந்த லாஸ்ட் சம்பவத்தை பற்றி பேசுவோம். குஜராத் வழக்கம் போல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம், சாலிடான ஒரு ஸ்டார்ட். ஆனா எங்க ஆக்சிலரேட் ஆச்சுன்னா விஜய் சங்கர். அதாவது குஜராத்ல வந்து நம்ம ஏற்கனவே பேசுவோம், இந்த டீம்ல யாரு எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு. அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா சாய் கிஷோர், சுதர்ஷன் ஃபெர்கியூசன் வந்து ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் போடும்போது அவ்வளோ கண்டெயின் பண்ணி வச்சிருக்காரு. 10 ரன் 12 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. ஃபெர்கியூசன் வரும்போது எப்படியாவது முடிச்சு விட்றாங்க. ஒரு 180 போனாலே பெரிய விஷயம்னா 4 பவுண்ட்ரி போகுது ஒரே ஓவர். அதுவும் கடைசி ஓவரில் போய்கிட்டே இருக்குது 6 மேலே 6. ஸோ இந்த பக்கம் அப்படின்னா சேஸ் அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ ஆனால் இன்னமும் ரசல் வந்து ஃபார்முக்கு வரல. ஸோ அது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னொரு காலத்தில் ரசல்னு ஒரு ஹிட்டர் இருந்ததாகவும் அவர் நல்ல 6-4 அடித்ததாகவும் சொல்கிறாங்க. ரசல் அவுட் ஆன பால் வந்து நார்மலாக ஒரு ஃபார்மில் இருந்திருந்தார் அப்படின்னா ஒரு 120 மீட்டர் 6 நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஷார்ட் ஈஸி பால் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று ரசல் அவுட் ஆன அந்த டைமுங்கிறது மேட்சே முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாரு டக்கு டக்குன்னு ஒரு ஹேட்ரிக் எடுத்து விட்டாங்க. ஸோ அங்கதான் மேட்ச் மாறுச்சு. 16th ஓவர்ல மேட்ச் மாறுச்சு, அவ்வளவுதான். அது வரைக்குமே கொல்கத்தா கையில் இருந்த மேட்ச் தான். பட் அப்படியே ஒரு 3 விக்கெட் ரஷித் கான் எடுத்தோடனே அவ்வளவுதான்டா இனிமே நான் முடிஞ்சிச்சு நினைச்சேன். 155 7 அப்படின்னு முடிஞ்சு. அந்த மேட்சை பார்த்தவங்க கேள்வி உள்ளதே மேபி ரின்கு சிங் கூட நினைச்சிருக்கலாம். ஆமா முடிஞ்சிருச்சுன்னு. பட் எதிர்பார்க்கவே இல்லைனா, ஏன்னா அந்த 33 9 பால் 8 பால்லாம் இருக்கும்போது 37 8 பால்லாம் இருக்கும் ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். 2-4 அடிச்சு அது ஒரு கேம் மாதிரி இருந்தது. லாஸ்ட்டில் 29 6 பாலும் உமேஷ் யாதவ் கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கு. முடிஞ்சு இவங்க வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணிடலாம் நினைப்பாங்க. அப்போ ஸ்ட்ரைக்கு மாறி 5 பாலுக்கு 5 6 அடிப்பாரா? ஐயோ நான் பார்த்ததே இல்லை. இப்படி யாருமே பார்த்தல தம்பி, இது ரெக்கார்டு. ஏன்னா பிரெத்வைட் வந்து ஒரு 4 6 அடிச்சதுதான். ஆமா, ஆனா 5 6 வேணும், 30 ரன் வேணும் ஜெயிக்கிறதுக்குங்கும் போது 30 ரன் அடிச்சு வின் பண்றதுலாம் வந்து சினிமால தான் நடக்கும். ஏன்னா 18 ரன் வேணும் போது 3 6 அடிச்சுக்கலாம், டிரா பண்ணிட்டு ஒரு 6 எக்ஸ்ட்ரா அடிக்கலாம். ஆமா, இப்போ டோனி வந்து இதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் பால்ல கடைசி 2 பால் 2 6 வேணும் அடிச்சிருக்காரு. பெரிய விஷயம், தெவாட்டி அடிச்சிருக்காரு, தெவாட்டி அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே இப்போ 6 6 5 6 அடிச்சு பாத்துருக்கோம். ஆனா வேணும் அடிச்சே ஆகணும் போது அடிச்சது இவர் தான் நினைக்கிறேன். கோசிங் உமேஷ் யாதவ் தம்பி, அந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த அதிர்ச்சியிலிருந்து யாரும் மீறவே இல்லை. சரியான அடி. அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்போ கேகேஆர் பேட்டிங்ல நிதேஷ் ராணா ஃபார்ம் கொண்டாரு. ரசலை மட்டும் எடுத்து தனியாக வச்சு அவங்க எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ரசலோட எதிர்காலம் என்னென்னு கேகேஆர் வந்து முடிவு பண்ணணும். ரிங்கு சிங் சீரியஸாக சூப்பரான ஒரு மேட்ச், வழக்கமாக ஒரு ஃபீல்டிங் சூப்பராக இருக்கும். நேற்று பேட்டிங்ல பிரிச்சிட்டாரு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரெண்டாவது குஜராத்தும் டீமாக சரியான டீம். ஆமாம், அவங்கள வந்து அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்ல, இந்த கடைசியில் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வேறு யாருமே யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. அது என்ன, ஒரு 150 இருந்தாலும் அதை நல்லா ஆக்சலரேட் பண்ணிடுறாங்க. 100 இருந்தாலும் அவங்க அந்த 200 வச்சுக்கிறாங்க. எப்படியாவது கொண்டு வந்துடுறாங்க 200. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து இப்போவும் அவங்களை தோக்கடிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான விஷயம் நடந்தால் தான் தோக்குறாங்க, இல்லைன்னா தோக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரி எல்லா மேட்சும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ குஜராத் வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ணால் தான் தோக்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரஷித் கானை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வெங்கடேஷ் ஐயர் வந்து ரஷித் கானை வெளுத்துட்டாரு. ஆமாம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுட்டு இந்த அடி அடிக்கிறாங்கன்னு பர்பஸாக பாலை வாங்கிட்டு வந்து போட்டு ஹேட்ரிக் எடுத்து மேட்சை மாற்றி கொடுக்குறாங்க. ஆமாம், ஒரு கேப்டனாகவும் இருந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அட்டாக் பண்ணார் சூப்பராக. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இப்போ 2 ஓவர் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்கங்கும் போது அந்த டைமில் வந்து போட்டு
விக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு ஹேட்ரிக் எடுத்து கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஹர்திக் பாண்டியா வழியோ ரஷித் கானா வழி, அந்த கேப்டனாக இருக்கும்போது பாலை வாங்கி போட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது எப்பயுமே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரன் போயிடுச்சுன்னா தேவை அவனுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்ட கிரிட்டிசிசம் வரும். சூப்பரான மேட்ச், முதல்ல பண்ண டேமேஜ் அவரே வந்து ரொம்ப அழகாக சரி பண்ணி போயிட்டாரு, மேட்ச் அப்படியே மாற்றிட்டாரு. ஒரு பால் நாலு ரன் போதே இல்ல இது வாய்ப்பு இல்லங்கிறது அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. துப்பாதி ஆள் அப்படின்னா நேற்று ஒரு கசப்பு மருந்து கொடுத்துருப்பாங்க தான் தோணுது, கிட்டத்தட்ட அதுக்கான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. திடீர்னு அவர் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி கேமை கொஞ்சம் டீசெண்டாக ட்ரை வந்து டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாரி ப்ரூக் நம்ம அடிக்கடி அதிகமாக பேசிட்டு இருக்க முன்னாடி அமைச்சுட்டாங்க, அவர் மறுபடியும் அவுட் தான். அண்ட் ஏடன் மார்க்கரும் ஒரு சாஃப்டான இனிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், பட் இவர் வந்து முடிச்சிட்டாரு திருப்பாதி. அதான் இந்த மாதிரி ஒன் பிளேயர் டூ பிளேயர் வந்து சேஸ் பண்ணும்போது 140-150 போது ஒருத்தர் ஆனாலும் ஜெயிச்சிடலாம். ஆனால் பாருங்க இந்த 150 சேஸுக்கு அவங்க கொஞ்சம் போராடினது தெரிஞ்சுது, இனிஷியல் ஓவர்ஸ்லாம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட். பட் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த டீமில் எப்பனுமே அடிக்கல, எல்லாருமே வந்து 1, 2, 2, 3, 9 அப்படின்னு யாரோ ஒருத்தர் 20, மற்றபடி மொத்த ஸ்கோரும் சிக்கர் தவன் அடிச்சிருக்காரு. ஒரு மனுஷன் நம்ம டீமில் செலக்டே ஆக மாட்டோன்னு தெரிஞ்சு இவ்வளோ உயிரை கொடுத்து ஆடுறாருன்னா வேற லெவலில் ஆடினார். அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சது. அதாவது என்னன்னா 9 விக்கெட் போயிடுச்சு, 9வது விக்கெட்டில் 50 பார்ட்னர்ஷிப்பு, அங்கேயே நிற்க வச்சு அப்படி ஒரு கேம். சிக்கர் தவன் தனி மனுஷனா 99 ரன், 100 பத்தில கவலைப்படல, டீமுக்கு என்ன வேணும் அடிச்சார், ஒன்று நல்லா ஆடினார். அந்த கான்ஃபிடன்ஸ் அதுதான் வேணும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சாரு. அண்ட் இப்போலாம் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக சூப்பராக விளையாடுறாரு. அந்த டெல்லிக்கு போயிட்டு இப்போ பஞ்சாப்க்கு வந்தப்பறம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல மேட்ச், ஃபைனலி எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு வின் கிடச்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்த மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாமா? ஆமாம், ஏகப்பட்ட மீம்ஸ். அதுவும் ரின்கு சிங் நேற்று ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் பதற வச்சிருக்கிறாரு, அதனால ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்குது. மேட்ச் மீம்ஸை பார்த்துருவோம். விக்ரம் கிளைமேக்ஸ் வந்து ரோலெக்ஸ் பேசுவார்ல, அந்த மாதிரி அவர் எல்லாம் பேசிட்டு திரும்பி போகிறது வந்து அவர் தான் ரஹானேவா. ஃபார்முக்கு வந்துட்டு பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிறாரு. திரும்பி பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் கமல் போயிட்டுருக்காரு, கமல் தான் விஜய் சங்கரம், நீ மட்டும் தான் கம்பா கொடுப்பேன் நானும் கொடுப்பேன் அப்படின்னு. அண்ட் அதான் ஆஃப்டர் எவ்ரி பிபிகேஎஸ் மேட்ச் தவான் வந்து 99 அடித்ததை பார்த்துட்டு கீழே அந்த வடிவேல் உட்காந்துருப்பார்ல, டேய் அது குடிச்சிட்டு எம்எஸ் பாஸ்கர் பேசலாம் அந்த இடத்துல பேசுகிற மாதிரி, கலெக்டர் அந்த ஆரஞ்சு கேப்பை எனக்கு குறா அப்படின்னு. நல்ல பேட்டிங் எல்லா மேட்ச்லையும் ஃபஸ்ட் பேட் இது நிறைய ரன் அடிச்சிடறாரு. ருத்ராஜ் கேக்வாடி இவரெலாம் வந்து ஒரு ஹண்ட்லேயே இருக்காங்க. அண்டு ரிங்கு சிங் வந்து போட்டு அடித்து அடிக்கி வழக்கமாக நடக்கிறது அந்த தோனியோட ஃபோட்டோ எடுத்துப்பார்ல, அதை இவங்க போட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இந்த இருக்குது இதனால தான் அடித்தார் அப்படின்னு இவங்க போட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கேம் சேஞ்சிங் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அந்த அருவால் எடுப்பார்ல சத்யராஜ், உள்ளே இருந்து 2 அருவால் எடுப்பார் வடிவேல், அந்த மாதிரி இவர் வந்து 1 அருவால் எடுத்து ஹேட்ரிக் எடுத்துட்டேன் இப்போ எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு. ரிங்கு சிங் 5 6 அடிச்சிட்டேன் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க. 2 பேக்கெட் எடுத்து வச்சுட்டு குஜராத் போயிட்டாங்க. ஸோ ஃபைனலி நான் சொன்ன மாதிரி குஜராத்துக்கு வந்து ஒரு தோல்வி கிடச்சிருச்சு. எப்படி வந்து அவங்களோட ஆணவத்தை யாரால அழிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஆனால் அழிக் பண்ண மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஆனால் அந்த தோல்வியே வந்து சாதாரண தோல்வியில் வெற்றிகரமான தோல்வி தான், வெற்றிகரமான தோல்வி தான் அது. டீமாக சரியான டீம் அதுங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க கான்ஃபிடன்ஸ் இதில் குறையாது. யாஷ் தயால் மட்டும் கொஞ்சம் பாவம் தான், 30 ரன் 5 6 கொடுத்து தோத்ததுங்கிறது வரலாறுல இடம் பிடிச்சிடும். அண்ட் எல்லாமே ட்ரை பண்ணார் அவர், 2 யாக்கர் போட பார்த்தா 2 டாஸ்பால் போயிருச்சு, மற்ற எல்லாமே அவர் வேற வேற லென்த்ல ட்ரை பண்ணி அவர் அடிச்சிட்டார் ரிங்கு. ஸோ கிளீனாக நேற்று ரிங்கோட டேங்கிறதால அப்படி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ரிங்கு பற்றி பேசுறது இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டே இருப்போம். ஆமாம், அதனால் என்ன கேம் சரியான கேம் அது மறக்க முடியாது. இந்த ஐபிஎல் மட்டும் இல்லை, ஆல் டைம் ஐபிஎல்லே ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் அது. ஸோ யா இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் ஆர்சிபி அண்ட் எல்எஸ்ஜி, ஈசாலா கப் வந்தாலே ஒரு குஷியாகிடுதுல, நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் குஷியாகிடுது. ஸோ ஈசாலா வந்து இன்றைக்கி அந்த ரெண்டு பேரும் நம்பியிருக்குமா, இல்லை உள்ளே இருக்க இந்த மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திகெலாம் அடிப்பாங்களா ஆட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்த எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடிக்கடி காமிச்சிடுறாங்க. அதனால் எனக்கு பெங்களூரை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. மேக்ஸ்வெல்லு அப்புறம் வந்து கோலி
அதுக்கப்புறம் ஸோ ஒரு குழம்பு சச்சினை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. அடுத்தது யார் வருவாங்கன்னு இப்போ எல்லா டீமில் ஒன்று இருக்குள்ள, சரி இவங்க போயிட்டா கூட இவங்கன்னு அப்படி ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ ரொம்ப வருஷமாக அப்படி தான் கெயில் இருக்கிற எல்லா வெயிட்டையும் மேலே ஏற்றி வச்சிருது. ஒரு ஒரு டக்குன்னு ஒரு நாலு விக்கெட் போச்சுனா அதுக்கு டீம் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா இப்போ பஞ்சாப் கதை ஆச்சு. முதல் ரெண்டு விக்கெட் போனோம் அப்படியே மடமடமடன்னு போய் அது இப்போ சிக்கன் தவான் பண்ணப்போ ரோலை அங்கே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பெங்களூரில். அது யாராவது ஒரு நாள் டியூப்ளஸியோ இல்லை கோலியோ பண்ணுறாங்க, பட் மற்ற நாளெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக நகி ஆகிடுது. அதனால தான் பிரச்சனை ஆகிடுது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி அவங்க சரியான ஃபார்மில் இருக்கிறாங்க. எப்படி குஜராத்தோ அந்த மாதிரி தான் அவங்க லக்னோவும். அதனால் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸாக பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ்ஜி வந்து டாப்பாக இருப்பாங்க. அண்ட் டிக்காக் வந்துருவாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா போன மேட்ச் பெஞ்சில் வச்சிருந்தாங்க. ஆனால் யாரும் எடுத்துகிட்டு வருவார் அதான் கேள்வி. அங்கே தான் டூஸ்ட். ஆனால் இப்போ மார்க் உட் வர முடியாது, மேபி மிடில் யாராவது எடுத்து வச்சுட்டு அந்த கையில் மேட்ச்சை தொடவே மாட்டாங்க. அதை இல்லை அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது போது ஒருத்தனை எடுக்கிறதுங்கிறது குவிண்டன் டிகாக் இல்லாமே அது போயிருக்கு. ஆமாம். ஸோ அதை வந்து இன்னும் போட்டு தான் வைப்பாங்களே தவிர அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக இன்றைக்கும் குவிண்டன் டிகாக் ஆட மாட்டார். பட் அப்படி ஒரு பிளேயர் பெஞ்சில் இருக்கிறது வந்து நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இப்போ தான் 100 அடிச்சுட்டு வர 42 பால்ல. அதான் டீம் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருக்கே தெரியுது ஏழு கோடி எட்டு கோடி எடுத்தவங்க ஒண்ணுமே பண்ணாதப்போ அந்த கருவேப்பில கொத்தமல்லி மாதிரி கொசுரில் போட்ட பசங்களாம் போட்டு வெளுக்கிறதுங்கிறது சூப்பரான ஒரு விஷயம் தான். மேபி அப்படிதான் இவங்க யோசிக்கிறாங்க போட்டுருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துல சின்ன சின்ன பசங்களாம் எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னா யோசிக்கிறவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது. யோசிக்காதவங்களுக்கு தான் நடக்குது. என்னென்ன பண்ணுறது எல்லாம் மூஞ்சி யாருக்கு அமையணுமோ. ஸோ இன்னைக்கு வந்து டீம் வந்து நம்ம எடுத்துடலாம் யாராருன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியா, இன்னைக்கு வந்து நான் கைல் மேயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கைல் மேயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நல்ல பிக்கு. நான் வந்து விராட் கோலியை நம்புகிறேன். ஓகே, அப்படின்னா நான் வந்து ஃபாஃப் நம்புறீங்க. நான் ராகுலையும் நம்புறேன். ஏன்னா ராகுல் வந்து கோலிக்கு அகேன்ஸ்ட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணுற ஒரு கோலி விளையாடுற டீமுக்கு அகேன்ஸ்ட் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ராகுல நான் நம்புறேன். ராகுல நம்புறேன். ஓகே, அப்படியா? ஹர்ஷல் பட்டேல். அவர் பார்த்தாரு நீ எடுக்கிறது பண்ணுற அளவுதான் அடிக்க மாட்டேன். ஓகே, பிஷ்ணோய். டிகே மேக்ஸ்வெல். ஆக்சுவலாக இன்னும் மேக்ஸ்வெல் நம்ம பார்க்கல. மேக்ஸ்வெல் ஒரு ப்ராப்பரான மேக்ஸ்வெலாம் வந்தானா சூப்பராக இருக்கும். ஓகே, வில்லி, டேவிட் வில்லி ஒரு நல்ல இது. அண்ட் பதோனி இம்பாக்ட் பிளேயராக வருவார். வந்து பிளேயரும் கூட ஆடுவார். சென்னை கிட்ட மட்டும்தான் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டாரு. ஓகே, சிராஜ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. சிராஜ் ஓகே. ஃபஸ்ட்டு நான் 2-3 ஓவர் நல்லா போட்டுறாரு. லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் அதான் விட்ட பிரச்சனையே. ஃபஸ்ட் அதாவது ஒரு ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவரே ஃபுல் டாஸாக போட ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிறேன். தெரிஞ்சு போச்சு குணால் பாண்டியா தானே? ஹர்திக் பாண்டியா தம்பி, அண்ணன் தம்பி ஏதோ ஒன்று. இன்னைக்கு ஓவராலாக மேட்ச் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லக்னோ தான். ஓகே, ஏன்னா பெங்களூர் வந்து இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் விளையாடுவாங்க அப்படின்னே தெரியாமல் இருக்குது. அதுக்காக விளையாடுவாங்கன்னா அதுவும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி லக்னோ வந்து ஜெயிச்சிருவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஈசாலா கப் நாமதேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படியா? என்ன காரணம்? நான் சொன்னேங்கிறக்காக ஆப்போசிட்டாக பேசுகிறேன். விராட் கோலி வந்து பாவனே. போன மாதிரி தோக்கும் போது வந்து விராட் கோலி பாவம் தான், சொந்தமான மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லி. டூப்ளஸே அதோட பாவம் தான், நல்லா வாழ்ந்த மனுஷனை கொண்டு போய் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விராட் கோலி ப்ரெஷருக்காவது ஒரு ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியாவது அவருக்காக கப் அடிச்சுட்டு சரி கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் எங்கள் கப்பை பற்றி நினைக்க கூடாதுன்னு சொல்லிடலாம். அவரே எல்லா ப்ரெஷ்லையும் கலாச்சாரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. முதலையாவது கோவம்லாம் வரும். என்ன இல்லை அது டியூப்ளச்சவே என்ன சொல்ல முடியும், நகின்ட்டான் சரி உண்மையை தான் சொல்கிறான், அவர் தான் கரெக்டாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பெங்களூரை பிக் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு லக்னோவை பிக் பண்ணுறீங்க. யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெங்களூர் ஜெயிச்சா கூட ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தோணுது. பார்ப்போம். சூப்பர். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி நிறைய கிரிக்கெட்டு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் விளாவரியாக பேசுவோம். அது வரைக்கும் பாய் சொல்கிறது இந்த பக்கம் முன்னா அந்த பக்கம் உதவி. பாய் பாய்.